வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன். வணக்கம், நாங்க பிரியங்கா. ஹலோ கிரியேட்டிவ் ப்ரவுட்லி பிரசன்ஸ். தி லெஜண்ட் ஹரிஹரன் லைவ் இன் கான்சர்ட் இஸ் ஹேப்பனிங் ஆன் தி 17th ஆஃப் ஃபெப்ரவரி 2024 அட் தி ஸ்பைஸ் அரீனா பினாங்க. இந்த இவெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நானும் வர போகிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் டு பி பெர்ஃபார்மிங் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆல் வித் த லெஜண்ட் ஹிம்செல்ஃப் ஹரிஹரன் சார். ஸோ இந்த இவெண்ட்க்கு நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணணும்னா ticketyou.com.my புக் பண்ணலாம். அந்த இவெண்ட் இஸ் ப்ராட் யூ பை ஹலோ கிரியேட்டர். ஸோ உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்துடுங்க. இட்ஸ் கோயிங் டு பி அ கிரேட் மியூசிக்கல் நைட். லெட்ஸ் ஹாவ் அ கிரேட் டைம் ஆன் த 17th ஆஃப் ஃபெப்ரவரி. வில் சி ஆல். தேங்க்யூ. 10,000 விருந்தினர்களுக்கு தழைவாழ இளி உணவு. தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன், அப்பான் ஸ்ரீ சுசிதா புதல்வி, தனுஷா விஷால் ரூபன் திருமணம் பத்துமலையில் இனிதே நடைபெற்றது. துணை பிரதமர் டதோ ஸ்ரீ ஜைட் ஹமிடி, டதின் ஸ்ரீ ரோஸ்மா, கவி பேரரசு வைரமுத்து, நடிகர் கருணாஸ் உட்பட பல தலைவர்கள் பங்கேற்பு. மஇக தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சுசிதா தம்பதியரின் புதல்வி தனுஷா விக்னேஸ்வரன் மற்றும் விஷால் ரூபன் யோகரத்னம் இருவரின் திருமணம் பத்துமலை திருத்தலத்தில் மிக கோலாகலமாக நடைபெற்றது. தனுஷா விக்னேஸ்வரன், விஷால் ரூபன், யோகரத்னம் இருவரின் திருமண வைபவம் உலக புகழ்பெற்ற பத்துமலை திருத்தலத்தில் காலை 9 மணி தொடங்கி காலை 11 மணி இடையால் 10,000 மேற்பட்ட வருகையாளர்கள் புடை சூழ இனிதே நடைபெற்றது. இந்த தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் இல்ல திருமண விழாவில் நாட்டின் துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ ஜைட் ஹமிடி, முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப் துன்ராசக் அவர்களின் துணைவியார் ஜதீன் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர், முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சபர் யாக்குப், முன்னாள் அமைச்சரும் மூடா கட்சியின் தலைவருமான வை பி ஷேட் சாடிக், மஇக தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன், டதீன் ஸ்ரீ கவிதா தம்பதியர், கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா மற்றும் நாடு தழுவிய நிலையில் இருந்து மஇக தலைவர்கள், இளைஞர் மகளிர், புத்ரா புத்திரியினர், மஇக உறுப்பினர்கள் என்று 10,000 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இத்திருமண வைபவத்தில் தமிழ்நாடு சென்னையில் கவி பேரரசு வைரமுத்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் சினிமா நடிகரும் எம்பியுமான கருணாஸ், மதுரை சத்தியம் குழும தலைவர் திரு செந்தில்குமார் உள்ளிட்ட பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். திரு செந்தில்குமார் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களுக்கு மதுரையில் இருந்து பிரத்யேகமாக கொண்டு வந்த மயில் மாலையை மரியாதை நிமித்தம் அணிவித்தார். இத்திருமண வைபவத்தில் கலந்து கொண்ட 10,000 மேற்பட்ட விருந்தினர்களுக்கு தழைவாழ இலை உணவு போட்டு அரசு விருந்து பரிமாறப்பட்டது. அதே வழியில் சூப்பர் சிங்கர் புகழ் மணியன் பேன் இசை கலைஞர்களுடன் காதுக்கினிய கானங்களுடன் கலை நிகழ்ச்சியும் படைக்கப்பட்டது. இந்த தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் இல்ல திருமண விழாவில் அனைவரும் பங்கேற்க வசதியாகவே பத்துமலை திருத்தலத்தில் குளிர்சாதன வசதியுடன் கூடாரங்கள் அமைக்கப்பட்டு மதம்பட்டி ரங்கராஜின் விருந்து படைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் மற்றும் டிக்டாக் அலைவரிசையை பின்தொடருங்கள். நன்றி.